ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். நம்மளோட சேனல் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல் வாழ்க்கை துணை. இந்த பதிவின் மூலம் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் பார்த்தீங்கன்னா ரேகா. எங்களோட வயசு 33 ஆகுதுங்க. எங்களோட ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா உடையார் வகுப்பாக சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓனாக பிஸ்னஸ் பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வருதுங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டன் சத்திரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னா நல்ல ஒரு வசதியானவங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லைங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா அம்மானு யாரும் இல்லைங்க. அதனால் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா தனக்கு வசதியெலாம் நல்லாவே இருக்குது, பட்டு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லாதனால வரக்கூடிய கணவருக்கு ஓரளவு பெரிய குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா தனக்கு வரக்கூடியவர் வந்து வசதியாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஓரளவு சுமாராக படித்து ஒரு சுமாரான வேலையில் இருந்தால் கூட போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவலறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா தன்சிகா. இவங்களோட வயசு 32 ஆகுதுங்க. இவங்களோட ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா தேவர் வகுப்பாக சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு நிலம் வீடுன்னு நல்ல வசதியானவங்க தாங்க. உடன் பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவரும் படித்து முடிச்சுட்டு வேலையில் இருக்காருங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனதுனால குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கக்கூடிய மணமகன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வீட்டோட மணமகனாக வந்தால் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அம்மா மட்டும்தாங்க, அப்பா இல்லைங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா தனக்கு வரக்கூடியவர் வந்து எங்களுடைய அம்மாவையும் தம்பியும் ஓரளவு பார்த்துக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவலறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா நிக்கிதா. இவங்களோட வயசு 34 ஆகுதுங்க. இவங்களோட ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் வகுப்பாக சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டெய்லரிங்காக சொந்தமாக டெய்லரிங் ஷாப் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வருதுங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கரூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு 2 சொந்த வீடு இருக்குங்க. 1-2 சென்ட் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க, பெருசாக எதுவும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பெண் குழந்தைங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு குணமான மனமகனாக இருந்தால் போதும், படிப்புலாம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஜாதியும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவலறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளவும். இது போன்ற திருமண வரன்கள் பற்றி இலவச பதிவுகளோட கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு செட் பண்ணிக்கோங்க. தான் நாம் போடக்கூடிய பதிவுகளோட கூட உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.